காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். என்னடா அது மோட்டோ லாயிங்கில் ஆரம்பிக்கிறேன், டவுட்டாக பார்க்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம சேனலில் இதெல்லாம் வந்து முன்னாடி போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட டைப்ஸ் ஆஃப் லாக்ஸ்லாம் வந்து டோட்டலாக அப்படியே ஜோனர்லாம் எல்லாம் மாறி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம போட ஆரம்பித்தோம். பட் வந்து நம்ம சேனலில் மோட்டோ லாயிங்கையும் போடுவோம்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். இந்த ரைட்டில் நானும் என் தம்பி வந்து போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக லாஸ்ட் இயர் நியூ இயருக்கு தான் நாங்கள் இந்த லாங் ரைட் வந்து ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக வந்து நிறைய பிரச்சனையால் நம்ம ட்ராவல் பண்ணவே முடியல. இப்போ தான் அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக இப்போ ஒரு 3 days நம்ம வந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ண போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா Day 1, Day 2, Day 3 அப்படி நான் டீட்டெயிலாக போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பிளேசஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக நம்மளோட மோட்டார் லாகிங் கேமரா வந்து டோட்டலாக வந்து ஃபால்ட் ஆகி நம்ம அதோட ஜோர்னலே வந்து நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் இந்த பார்க்குற அந்த மோட்டோ லாகிங் கூட நம்ம வந்து ஐஃபோனில் ஃப்ரண்டில் ஹேண்டில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து மோட்டோ லாகிங் நம்ம வந்து ரொம்ப பிடிக்கும். பட் வந்து நம்மளால் டைமு எதுவுமே சுத்தமாக வந்து செட்டே ஆகலை பண்ணுறதுக்கு. அதனால் ஒரு ஷார்ட்டாக வந்து சிலதெல்லாம் இந்த 2-3 வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அந்த Day 1 ரைடு காலைல 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, பொள்ளாச்சிலேருந்து உடுமலைப்பேட்டை மறையூர் போயிட்டு நம்ம ஃபைனலாக இப்போ 3 வந்திருக்கோம். இங்கேயே எங்களோட லன்ச் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒன்றால் நூடுல்ஸ் தான் சாப்பிட்டோம். நாங்கள் வந்த டைம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எல்லாத்துலேயும் மழை பெஞ்சிட்ருக்கு. இருந்தாலும் அந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணிட்டே தான் நாங்கள் ரைட் பண்ணோம். நம்ம இந்த Day 1 என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு கேம்ப் சைட்டு Krypsto Adventures சொல்லிட்டு இங்கே தான் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா சூரியநெல்லின்ற ஊரில் இருக்குது. 3 அப்ராக்சிமேட்டாக ஒரு 25 கிலோமீட்டர் வரும். 25 கிலோமீட்டர் தான், பட் வந்து இது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன்னால எப்படி ஒரு 1.5 hour ஆகும் நீங்கள் போகிறதுக்கு. நம்ம 3 சின்ன கனல் பஸ் ஸ்டாப் போய் ரீச் ஆகணும். அது போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம அழகாக இருக்குங்க. ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு. நம்மளோட ட்ரோன் ஷாட்டில் பாருங்களேன், கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த ரூட்டு ரொம்ப டீப்பாக உள்ளே போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ரொம்ப நேரமாக வந்து நாங்கள் ரைட் பண்ணிகிட்ருக்கோம் அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு. பட் வந்து போகிற வழி ஃபுல்லாகவே செம்ம அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நிறைய வந்து வியூ பாயிண்ட்ஸு, போகிற வழி ஃபுல்லாக ஈக்குலேட்டிவ் ஸ்ட்ரீஸு, அந்த மாதிரி நிறைய வந்து சூப்பரான பிளேசஸாக தான் இருக்குது போகிறதுக்கு. இந்த சின்ன கனல்லேருந்து ஒரு 1/2 hour நம்ம ரைட் பண்ண பிறகு ஃபைனலாக போயிட்டு இந்த Krypsto Adventures போய் ரீச் ஆகணும். ஒரு செம்ம ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸில் ஃபுல்லாகவே கேம்ப் சைட்டு தான். இப்போ இந்த Krypsto Adventures வந்து நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இவங்க என்னென்னலாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்னென்ன பிளேசஸ்லாம் கூப்பிட்டு போக போகிறாங்க, இதுதான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்மளோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. Krypsto Adventures உண்மையாக வந்து ரொம்ப அட்வென்ச்சரான பிளேஸாக இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்ட் சைட் தான். இந்த Krypsto Adventures ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா 1700 சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே என்ட்ரானவங்க உங்களுக்கு ப்ராப்பராக எங்கே கைட் பண்ணி எங்கே உங்களுக்கு கேம்ப்போ அங்கே வந்து கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. காய்ஸ், இந்த Krypsto Adventures உள்ளே வந்து நாங்கள் 2 செக்இன் பண்ணோம். உள்ளே வந்து என்ட்ரானதுமே நம்மளோட கேம்ப் சைட் கூப்பிட்டு போய் காட்டினாங்க. ஒரு செம்ம ஃபாரஸ்ட் ஆம்பியன்ஸு சைட்டில் வந்து நம்மளுக்கு வந்து இந்த டென்ட் கேம்ப் கொடுத்துருந்தாங்க. இங்கே கொண்டாந்து வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸாக டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு 4:30 வந்து மேலே அசம்பிள் பண்ண சொன்னாங்க. சன்செட் ட்ரெக்கிங் ஃபேண்டம் ஹில்ஸு, ஒரு பயங்கரமான வலிச்சு நம்ம கண்ணு முன்னாடி வந்து தெரியுது ஃப்ரண்ட்டில். இதுக்கோட டாப் சைட்டில் தான் கூப்பிட்டு போக போகிறாங்கன்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் எங்கடா போகிறோம் அப்படி தான் நினச்சோம் ஃபஸ்ட்டு நாங்கள். ஆனால் நீங்கள் போகிற வழி வாக் பண்ணுற இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ பிளான்டேஷனு, செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எப்படியும் ஒரு 2-3 kilometers நீங்கள் ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்த போய் நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு. முக்கியமாக வாட்டர் கேரி பண்ணிக்கிங்க, ஏன்னா ஏதோ பக்கத்தில் தான் சொல்லிட்டு வந்துடுவீங்க. அப்போ ஒரு 3-4 kilometers ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக வாட்டர் கையில் எடுத்துருங்க. ஒரு டஃபஸ்ட்டு ட்ரெக்கிங் தாங்க, ஆனால் செம்மையாக இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு.
கைஸ் அப்படியா சன்னு பார்த்து இன்னைக்கு வரவே வராதுன்னு சொன்னாங்க. இப்போ தான் வெளியே தெரியுதுங்க. இப்போ நம்ம இருக்க ஸ்பாட்டோட ட்ரோன் ஷாட் பாருங்கள், கண்டிப்பாக வந்து செம்ம ஒரு ஆம்பியன்ஸ் பார்ப்பீங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காய்ஸ் இப்போ இந்த ஃபேன்டம் ஹில்ஸோட டாப் சைடில் இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி வந்து க்ளவுட்ஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னாடி வர ஆரம்பிக்குது. இன்னும் கொண்டாட்டில் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளவுட் பெட் கவர் ஆகிடும்னு சொல்லிட்டு சொன்னார் நம்ம கைடு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த சூப்பரான ஃபேன்டம் ஹில்ஸ் ட்ரெக்கிங்கை முடிச்சுட்டு ரிட்டன் நாங்கள் கேம்ப் சைட்டுக்கு வந்தோம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக டார்க் ஆகிடுச்சு. நம்ம டார்ச்சை வந்து அடிச்சுட்டு தான் வந்தோம் அந்த இடத்துக்கே வந்து. இந்த கிரிப்ஸ்டோ அட்வென்ச்சரோட பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. அப்படியே தான் டீட்டெயில்ஸ் வேணும்னா டேரெக்டாக எனக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள். ரிட்டன் வந்த உடனே போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தால் ஒரு சூப்பரான வந்து கேம்ப் ஃபயர் போட்டாங்க. இந்த நைட்டு குளிருக்கும் அதுக்கும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம் வித்து பாட்டு டான்ஸுன்னு சொல்லிட்டு. உங்கள் ஓன் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் போட்டு வந்து நல்லா வைப் ஆகலாம். அந்த இடத்துல வந்து நைட்டு டின்னர் வந்து கொண்டு வந்தாங்க. சூப்பரான டின்னரு, நல்லா வந்து சிக்கன் சப்பாத்தி குருமா அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. நாங்கள் நல்லா சாப்பிட்டுட்டு போயிட்டு நல்லா நிம்மதியாக நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு போனோம். கண்டிப்பாக இந்த டே ஒன்று நல்ல அட்வென்ச்சரான ரைடு, அதுக்கப்புறம் வந்து இங்கே அட்வென்ச்சரான ட்ரெக்கிங்கு அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டின்னரில் வந்து ஃபைனலாக எங்களுக்கு முடிஞ்சுது. டே டூவில் இயர்லி மார்னிங் 4 மணிக்கு நம்மளோட ஜீப் சஃபாரி ஸ்டார்ட் ஆகும். செம்ம அட்வென்ச்சரான ரைடு, நிறைய சூப்பரான பிளேசஸ்லாம் பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டே 2 ரைடு வீடியோட சேர்த்து இந்த ஃபுல் பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த சம்மருக்கு ஒரு நல்ல ஒரு கூலான பிளேஸு, நல்லா வந்து சில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கேம்ப் சைட்டு கண்டிப்பாக ஒரு செம்ம அட்வென்ச்சராக இருக்கும் வந்தீங்கன்னா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம டே 2 வீடியோ சீக்கிரமாக வந்துடும். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் காய்ஸ், டாடா பை பை.